அன்பு சகோதரனே, இன்றைக்கு உங்களுக்கு பாவத்தில் இந்த விட்டதில்லை. நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, ஐயா நான் பாவி, இயேசுவே நான் பாவி, பாவி, பாவி ஆண்டரே, பாவி ஆண்டரே, ஆண்டரே நான் பைத்திய, பைத்திய, பைத்திய மாண்டரு, பைத்திய மாண்டரு, ஆண்டரே நான் பைத்திய மாண்டரு, இயேசுவே நான் பைத்திய மாண்டரு, இயேசுவே. ஆமாங்கண்ணே, நீங்கள் பைத்தியந்தான். மூணு நாளில் கொரோனாவை வெற்றிடுனீங்களே, நீங்கள் பைத்தியந்தான். இந்த பாவத்துக்கு, பாவம்ன்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. அதாவது பைபிளில் எல்லா வார்த்தைகளுக்குமே ரெண்டு அர்த்தங்கள் இருக்குது. வீடுன்னா ரெண்டு அர்த்தம், பாவம்னா அது ஒரு இன்னொரு அர்த்தம் இருக்குது. அந்த இன்னொரு அர்த்தத்தை யாரோ சொல்கிறது கிடையாது. இன்னொரு அர்த்தத்தை யாரோ பைபிள் இருந்து சொல்கிறது கிடையாது. பாவம்னா பாவம், நரகம்னா நரகம், மோட்சம்னா மோட்சம், ஏன்னா பரலோகம்னா பரலோகம், பரிசுத்தாவினா பரிசுத்தாவி, இதுக்கு அர்த்தம்னா சொல்கிறது கிடையாது. வார்த்தையை அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. இதனால் குடும்பத்தில் குழப்பம், வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை. குடும்பத்தில் குழப்பம், வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடையாது. ஒரு வாழ்வியல் புஸ்தகத்தை எப்படி விளக்கி சொல்லணுன்றது இந்த வசனங்களை பற்றி, வசனங்களை மனப்பாடமாக சொல்கிற ஆட்களுக்கு தெரியாது. மனப்பாடமாக வசனத்தை சொல்லிட்டு நீலி கண்ணீர் வடிச்சுட்டு மக்களை மயக்கிட்டு, ஏன்னா பொழுதுபோக்கினருக்கான ஒழிய வாழ்வியல் செய்தியை வேதத்திலிருந்து வசனத்திலிருந்து சொல்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்க. ஏன்னா ஒரு ஒரு காய்கறி வாங்குறேன்னா அதை வெட்டி சமைக்கிறோம், பல விதங்களில் அதை சமைக்கிறோம், அப்போ தான் சாப்பிட முடியும். அப்படியே சாப்பிட்டா வியாதி தான் வரும். அது மாதிரி தான் இன்னைக்கு பைபிள் வார்த்தை வசனங்களில் இருக்கிற வார்த்தைகளை அப்படியே மக்களுக்கு சொல்லி அவங்க வாழ்க்கையை நாசம் அடிச்சு கொண்டு இருக்காங்க. இந்த காலத்தில் இக்கால போதகர்கள், போதகர்கள், ஆன்மீகவாதிகள். இந்த பாவன்றதுக்கு இரண்டு அர்த்தம் இருக்குது. ஒரு ஒவ்வொரு வார்த்தைக்கு இரண்டு அர்த்தம் இருக்குது, பல அர்த்தங்கள் இருக்குது. அதை கண்டுபிடிச்சாலும் ஒருத்தர் கிடையாது. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு இருக்குது. அப்போது கர்ப்பம் தரிக்கிறது பாவமா, பிள்ளை பெறுவது பாவம், எது பாவம்? அந்த செயலால் தானே இன்னைக்கு உலகமே மக்களால் நிறைஞ்சிருக்குது. அப்போ எது பாவம்? அந்த பாவம் என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. பாவம், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். எல்லா தாய்களும் கர்ப்ப வேதனை, கர்ப்ப வேதனையில் தான் பிள்ளை பிறக்கிறார். அப்போ இந்த பாவம் என்ற வார்த்தைக்கு வேதனை என்ற ஒரு இன்னொரு அர்த்தம் இருக்கு, வலி என்ற இன்னொரு அர்த்தம் இருக்கு. அதே அதுதான் பைபிள் ரகசியம், இதுதான் பைபிள் ரகசியம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.